விரும்புங்க, பகிருங்க, கட்டணம் இல்ல, சந்தாதாரர் ஆகுங்க. தமிழோடு நடைபழகு. டிஎன்பிஎல் தமிழ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடைய ரிலீஸ் லிஸ்ட்டில் நடராஜன் இல்லவே இல்லையே, பின் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஐபிஎல் ஃபேன்ஸ், நடராஜன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். பிப்ரவரி 2021 அதாவது பிப்ரவரி 18, 2021 ஐபிஎல் 2021 ஆக்ஷன் நடக்கிறதுக்கு சென்னையில் எல்லாருக்குமே தெரியும். நிறைய டீம் அவங்களுடைய ரிலீஸ் லிஸ்ட்டை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சென்னை யாரெல்லாம் பிக் பண்ணுவாங்க, ஒரு ஓப்பனருக்கான தேடல் இருக்குது, ஒரு நல்ல பவுலருக்கான தேடல் இருக்குது, இந்த அடிப்படையில் யாரை பிக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குது. ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அவங்க மண்ணில் செம்மையாக விளாட்றாங்க. எக்ஸாம்பிள் ஹேசல்வுட் கடந்த போட்டியில் பவுலிங் சிறப்பாக பண்ணலை, ஆனால் டெஸ்ட் சீரீஸில் இப்போ அண்மையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியன் டூரில் செம்மையாக விளாண்டார். ஆஸ்திரேலியன் டெஸ்ட் சீரீஸில் அவங்க மண்ணில் சூப்பராக விளாண்டார் ஹேசல்வுட். இந்த அடிப்படையில் இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நட்டு எப்படி சென்னைக்கு வருவார், நட்டு வந்து உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பிளேயராக இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவர் ரிலீஸ் லிஸ்ட்லேயும் வைக்கலை. நட்டுக்கு ஒரு சான்ஸ் தான் கிடச்சது, புவிக்கு பதிலாகத்தான் வந்து அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால கடந்த போட்டியில் சான்ஸ் கிடச்சது, யூஸ் பண்ணார், இந்தியன் டீம் வரைக்கும் இடம் முடித்தார். ஓகே, இப்போ உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கிற, உலகமே கண்டு கொஞ்சம் லைட்டாக கிருக்கக்கூடிய ஒரு பவுலரை எப்படி வந்து விடுவாங்க, கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணிக்குவாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அப்புறமும் எப்படிப்பா சென்னையில் இந்த சீசனில் வாய்ப்பில்லை, ஐம் சாரி, பட் எப்படி அப்படிங்கிறது மட்டும் கேட்டுட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகேவா, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளேயர் இப்போ தமிழ்நாடு பிளேயர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை டீம் விளாட்றாரு, பெங்களூரில் இருக்கிறாரு, டெல்லியில் இருக்கிறாரு, பஞ்சாபில் இருக்கிறாரு, கொல்கத்தாவில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி கலந்துருக்கிறாங்க. இது ஒற்றுமையின் வெளிப்பாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் பிளேயர்ஸ் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸில் மட்டும்தான் விளையாடணும். அதே போல் ஃபாரின் பிளேயர்ஸை கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், சென்னையில் அஸ்வின், டிகே, வாஷிங்டன் சுந்தர், நம்ம நட்டு இவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக சென்னை டீமுக்குள்ளே வந்துடுவாங்க, ப்ளஸ் ஃபாரின் பிளேயர்ஸ். சரி, தலை தோனி என்னப்பா பண்ண போகிறா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் செம்மையாக கட்டுப்புள்ள இருப்பீங்க. அவர் ஆல்ரெடி 75% சென்னைக்கு வாசியாக மாறிட்டார். அவர் வேணால் வந்து நான் இங்கே சென்னைக்காரன்னு சுத்தமாக மாறிட்டு நான் சென்னையில் இருந்துக்கிறேன்னு சொன்னாலும் சொல்வார் ஆச்சரியப்படுறதுக்குல. இப்படி ஒரு ரூல் வந்ததுன்னா ஜெகதீசன் மாதிரியான பெஞ்சில் உட்கார வைக்கப்படக்கூடிய பிளேயர், வெளியே தெரியாமல் திறமை இருந்தும் அதிகமாக வாய்ப்பு கிடைக்காத பிளேயருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அவர் மட்டும் இல்லை, இன்னும் பின்னாடி வெளியே தெரியாத பேரே தெரியாத பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும் ஐபிஎல்ல. அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நட்டு சென்னைக்கு வந்துடுவார். இந்த ரூல் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம், பட் நட்டு சென்னைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஃப்ரான்ச்சைஸ் முடிவு யோசிச்சாங்கன்னா இந்த சீசன் இல்லை வரும் சீசன்களில் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு பையன் சொல்லிட்டு ஏன் ஹைதராபாத்தில் போய் விளாடணும், நான் நடராஜன் வந்து சென்னை டீமில் விளாண்டார்னா அது ஒரு தனி கெத்தாகவும் இருக்கும், அவருக்கு இன்னுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நட்டுவ சென்னையில் இருக்கணும் இந்த சீசன் இல்லை வரும் சீசன்களில் ஃப்ரான்ச்சைஸ் யோசிப்பாங்களா, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸ் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சன்ரைசர்ஸ் ரிட்டைன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா. ஓகேவா, இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பல ஐபிஎல் அப்டேட்டுகளுக்கு நம்ம டிஎன்பிஎல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை. டிஎன்பிஎல் தமிழ்.